வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு 3/1/2024 வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து ராஜேஷ் பிங்லால் அமர்வு தான் வழங்கியிருக்கிறாங்க. இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கூட்டுப்பட்டாவுள்ள பேர் இருந்தாலும் கூட அந்த சொத்து வாய்மொழி பாகப்பிரிவினையில் எங்கள் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது, அதனால் அந்த சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும் அப்படின்னு தாக்கல் செய்கிற வழக்கில் வாய்மொழி பாகப்பிரிவினையை எப்படி நிரூபிக்கணும், கூட்டுப்பட்டாவுள்ள இருக்கிற சொத்து எனக்கு தான் பாத்தியப்பட்டது அப்படின்னா, அந்த கூட்டுப்பட்டாவை உடச்சி தனிப்பட்டாவை மாற்றுவதற்கான நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? ஏற்கனவே கூட்டுப்பட்டாதாரர்களாக இருப்பவர்களுக்கு சொத்து ஏற்கனவே வேறு சொத்துக்களை கொடுத்தாச்சு, அதை அவங்க விற்பனையும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிற பட்சத்தில், அவங்க விற்பனை செஞ்ச ஆவணத்தில் கண்ட எல்கே மால்களில் இந்த சொத்தை மென்ஷன் பண்ணியிருந்தா அது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிற பல முக்கிய சங்கதிகளை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரொம்ப அரிதான வழக்குகள் தான் போகுது, ஏன்னா எல்லோராலையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு தான் இறுதியானது. நிறைய பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஒன்றும் இல்லாத வழக்கை கூட உத்தரவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த வழக்கை கீழ்கோர்ட்டில் பயங்கர டஃப்பாக நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு இந்த வழக்கினுடைய மேட்ருக்குள்ளெல்லாம் போனாங்களா என்னன்னே தெரியலை. சிம்பிளாக ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை அலோவ் பண்ணி அதிலே உத்தரவு போட்டாங்க. நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் வாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க, முத்தம்மாள் என்ற முத்தாயி, ரெண்டாவது வாதி பேர் வந்து கார்த்திக். இந்த முத்தம்மாள் என்ற முத்தாயியுடைய வளர்ப்பு மகன், அதாவது தத்து பிள்ளை தான் கார்த்திக். பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒன்று வந்து சம்பூரணம், இன்னொருத்தர் வந்து ராஜேந்திரன். இந்த ஒன்றாவது பிரதிவாதி சம்பூரணம் யாருன்னா, அந்த ஒன்றாவது வாதி முத்தம்மாள் என்ற முத்தாயி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கணவரினுடைய மனைவி, அதாவது மைனி. இப்போ இந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கில் கண்ட சொத்து ஆதியில் அவினாசி கவுண்டர் அப்படிங்கிறவருக்கு பூர்வீகமாக பாத்தியப்பட்டது. அவருக்கு அருணாச்சலம், ஆறுமுகம், ராமசாமி, பழனியப்பன் அப்படின்னு 4 ஆண் வாரிசுகள். இதில் அருணாச்சலம் தான் ஒன்றாவது வாதியின் கணவர், ரெண்டாவது வாதி யாருன்னா தத்து மகன். அவினாசி கவுண்டர் இறந்ததுக்கு பிறகு அவரது பிள்ளைகள் நால்வரும் சேர்ந்து இந்த வழக்கு சொத்து உட்பட குடும்ப சொத்துக்களை வாய்மொழியாக பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட்டாங்க. அந்த வாய்மொழி பாகப்பிரிவினையில் இந்த வழக்கில் கண்ட சொத்து ஒன்றாவது வாதியின் கணவரான அருணாச்சலத்துக்கு ஒதுக்கப்பட்டது. அப்படி ஒதுக்கின பிறகு அவர் இந்த வழக்கில் கண்ட சொத்தை அனுபவிச்சுட்டு வந்து 16/7/2003 தேதியில் வாதிகளின் பெயருக்கு ஒரு உயிலை எழுதி வைத்து விட்டு 30/4/2006 இறந்து போனார். அதுபோல் அருணாச்சலத்தின் உடன்பிறந்த சகோதரர்கள், அதாவது அவினாசி கவுண்டருடைய ஒரு மகன்தான் அருணாச்சலம், அவருடைய மொத்த 3 சகோதரர்களுக்கு ஏற்கனவே வாய்மொழியில் சொத்துகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் வேறு நபர்களுக்கு சொத்துக்களை விற்பனையும் செஞ்சிட்டாங்க. இந்த வழக்கு சொத்து ஒன்றாவது வாதியின் கணவரான அருணாச்சலத்து பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டாலும் கூட அருணாச்சலம் பேருக்கு தனிப்பட்டாகவாக மாறாமல் சகோதரர்களுடன் பேருடன் சேர்ந்து கூட்டுப்பட்டாகவே இருந்து வந்துச்சு. இந்த வழக்கில் கண்ட இரண்டாவது வாதி கார்த்திக்கும் ரெண்டாவது பிரதிவாதி ராஜேந்திரனும் அருணாச்சலம் என்ற பெயரில் டெக்ஸ்டைல் தொழில் செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த தொழிலுக்காக இந்த வழக்கு சொத்துக்களை வாதிகள் வங்கியில் அடமானம் கொடுத்துருந்தாங்க.
அதன் பிறகு ரெண்டாவது வாதிக்கும் ரெண்டாம் பிரதிவாதிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அதனால் ரெண்டாம் பிரதிவாதி பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டாரு. அதனால் அந்த அடமான கடனை நாங்கள் தான் செலுத்தி சொத்தை மீட்டோம். இந்த சூழ்நிலையில் ரெண்டாவதுவாதியான ராஜேந்திரன் எவ்வித சம்பந்தம் தொடர்பும் இல்லாத ஒன்றாவது பிரதிவாதி அவர்கிட்ட தவறான சங்கதிகளை எடுத்து கூறி இந்த வழக்கு சொத்துக்களை 10/2/2011 கரையை வாங்கியிருக்கிறாரு. அந்த கரைய பத்திரத்தில் ரெண்டாவது பிரதிவாதி அவரது பெயரை பால ராஜேந்திரன் அப்படின்னு கூறியிருக்கிறாரு. உண்மையிலே அவர் பேர் வந்து ராஜேந்திரன் தான். பேர்லையும் ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு. இந்த ஒன்றாவது பிரதிவாதிக்கு ஏற்கனவே வாய்மொழி பாகப்பிரிவுகளில் கிடைச்ச சொத்தை 15/7/1981 பழனியப்ப கவுண்டருக்கும் 1989 முத்து கவுண்டருக்கும் கரை செஞ்சு கொடுத்து விட்டாங்க. இந்த வழக்கு சொத்துக்கும் இந்த ஒன்றாம் பிரதிவாதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா ஒன்றாம் பிரதிவாதிக்கு கிடைச்ச பாகத்தை, கணவர் மூலமாக கிடைச்ச பாகத்தை ஏற்கனவே அவங்க சேல் பண்ணிட்டாங்க. எனக்கு பாத்தியப்பட்ட இந்த வழக்கில் கண்ட சொத்தை ஏமாற்ற வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் பிரதிவாதிகள் போலி கரைய பத்திரத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த கரைய பத்திரத்தில் நாங்கள் தரப்பினர் கிடையாது. அவினாசி கவுண்டருடைய வாரிசு அப்படின்னு சொல்லி வாரிசுரிமை அடிப்படையில் இந்த சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி போலியாக கிரயம் முடிச்சிருக்கிறாங்க. அந்த கிரயம் எந்த வகையிலையும் எங்களை கட்டுப்படுத்தாது. இவங்க அந்த பொய்யான கிரயத்தை வச்சுக்கிட்டு 24/7/2011 எங்கள் சொத்து அனுபவத்துக்கு இடைஞ்சல் செய்ய முயற்சி பண்ணாங்க. நாங்கள் தடுத்துட்டோம். அதனால் ரெண்டாம் பிரதிவாதி 10/2/2011 இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து ஒன்றாம் பிரதிவாதிகிட்ட பெற்றிருக்கிற கிரயம் செல்லாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும். அதே சமயம் வழக்கு சொத்தில் கண்ட எங்கள் அனுபவத்திற்கு எந்த இடைஞ்சலும் செய்யக்கூடாது அப்படின்னு பிரதிவாதிகளுக்கு எதிராக உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு சூட்டாக போடுறாங்க. இப்போ சூட் ஃபார் டிக்ளர்டேஷன் அண்ட் பெர்மனிசேஷன் நல்லன்வாய்டு கேட்குறாங்க. இந்த வழக்கிற்கு ரெண்டாம் பிரதிவாதி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு போடுறாரு. ஒன்றாம் பிரதிவாதி இந்த வழக்கில் எக்ஸ்பார்ட்டி ஆயிடுறாங்க. இப்போ இந்த ரெண்டாம் பிரதிவாதி தன்னுடைய எதிர் வழக்குறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாதியின் வழக்கு பொய், வாதிக்கு வழக்கில் கேட்டிருக்கிற பரிகாரங்கள் கிடைக்கக்கூடியதில்லை, அவினாசி கவுண்டரின் பிள்ளைகள் அனைவரும் வழக்கு சொத்து உட்பட இதர குடும்ப சொத்துக்களையும் வாய்மொழியாக பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வாதி சொல்கிறது வந்து பொய். அதே போல் ஒன்றாவதுவாதியின் கணவரான அருணாச்சலம் இந்த வாதிகளின் பெயருக்கு ஒரு உயில் எழுதி வைத்ததாக கூறுவதும் பொய். அதே போல் ஒன்றாவதுவாதியும் அருணாச்சலமும் ரெண்டாவதுவாதியை தத்தெடுத்து வளர்த்து வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறதும் பொய். வெட்டு கவுண்டர் சமுதாயத்தில் தத்து பழக்கம் கிடையாது. ஒன்றாவதுவாதியின் கணவரான அருணாச்சலத்தின் உடன்பிறந்த சகோதரர்கள் வாய்மொழி பாகப்பிரிவினையில் அவர்களுக்கு கிடைச்ச பாகத்தை வேறு மூன்றாவது நபர்களுக்கு வித்துட்டாங்க அப்படின்னு வாதி சொல்கிறதும் பொய். வழக்கு சொத்தின் சர்வே என்னுடைய மொத்த விஸ்தீரணம் 2 ஏக்கர் 17 செண்டு. இதில் அவினாசி குடும்பத்துக்கு 1/3 பாகம் உண்டு. அதில் 1/3 பாகத்தில் 1/4 பங்கு பழனியப்பனுக்கு உண்டு. அவினாசி கவுண்டர் மகன்களில் ஒருவர் ஏற்கனவே இறந்து போனார். அதனால் இந்த சர்வே நம்பரில் அவினாசி கவுண்டரின் 3 பிள்ளைகளுக்கும் மொத்தமாக பாத்தியப்பட்ட சொத்தினுடைய விஸ்தீரணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72 செண்டு. அதில் இந்த ஒன்றாவது பிரதிவாதியின் கணவருக்கு 24 செண்டு, ஒன்றாவது வாதியின் கணவருக்கு 24 செண்டு, அதுபோக ராமசாமிக்கு 24 செண்டு, பழனியப்பனுக்கு 2 வாரிசுகள். இந்த ஒன்றாவது பிரதிவாதி பழனியப்பனின் மகள். ஏற்கனவே பழனியப்பனுக்கு இதில் 24 செண்டு உண்டு. அதனால் இந்த ஒன்றாவது பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட பாதி பாகமான 12 செண்டில் 11 செண்டை நான் கிரையை வாங்கிட்டேன். என்னுடைய கிரையத்தை ஆட்சேபிக்க வாதிகளுக்கு உரிமை இல்லை. என் பெயர் ராஜேந்திரன், ஆனால் அதன் பிறகு என் பெயரை பாலராஜேந்திரன் சொல்லி நான் மாற்றிட்டேன். அதை நான் அரசிதழிலையும் வெளியிட்டிருக்கிறேன். இந்த வழக்கு சொத்தில்
உண்ணாது வாதியின் கணவரின் உடம்பிறந்த சகோதரர்களுக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்கு. அதனால் இந்த வழக்கிற்கு அவர்களும் அவசிய தரப்பினர்கள். அவர்களை சேர்க்காமல் தாக்கல் செஞ்சிருக்கும் இந்த வழக்கானது நான் ஜாயின்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டியில் அடிபடுது. நான் கிரையப்பெற்ற நிலம் ஒன்றாவது பிரதிவாதிக்கு பதியப்பட்டது. வருவாய்த்துறை பதிவேடுகள்லாம் என் பேரில் இருக்குது. குறிப்பாக வழக்கு சொத்துக்கான பட்டா கூட்டுப்பட்டாவாக தான் இருக்குது. அதே போல் இந்த வாதிகள் சொல்லியிருக்கிற அந்த வங்கி கடன் அந்த சங்கதிகள் எல்லாமே பொய். அதனால் நீங்கள் வாதிகளுடைய வழக்கை தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாரு. பிற்பாடு ஒரு அடிஷ்னல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டும் போடுறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்வே எண் 329/2A3 கிணறு உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டு உயில் எழுதி வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த சர்வே நம்பரில் கிணறு எதுவும் கிடையாது. இல்லாத ஒரு கிணறை இருப்பதாக கூறி உயில் எழுதியிருப்பதை மூலமே அந்த உயிரானது போலியானது அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வரும். வாதி அவரது வழக்குறையில் அருணாச்சலத்தின் சகோதரர்களுக்கு பாத்தியப்பட்ட மொத்த சொத்தின் அளவு என்ன, ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு விஸ்தீரணம் பாத்தியப்பட்டது, சகோதரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சொத்துகளின் எல்கை மால்கள் என்ன, எப்போ பாக பிரிவினம் நடந்துச்சு, எந்த இடத்துல நடந்துச்சு, யார் முன்னிலையில் நடந்துச்சு இப்படிங்கிற எந்த விவரத்தையும் கூறலை. அதே போல் உயிரில் கண்டிருக்கிற வழக்கினுடைய சொத்து விவரமும் தவறு. அதே போல் வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்குறையில் கண்ட சொத்து விவரமும் தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. வாதிகள் தரப்பில் 3 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க. 6 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது. பிரதிவாதி தரப்பில் 1 விட்னஸ் விசாரிக்கிறாங்க. 6 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது. என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா, அவினாசி கவுண்டருக்கு சொத்து பூர்வீகமாக பாத்தியப்பட்டது என்று வாதிகள் கட்சி செய்துள்ள நிலையில் ஆதியில் அந்த சொத்து யாருக்கு பாத்தியப்பட்டது, எப்படி அவினாசி கவுண்டருக்கு இந்த வழக்கு சொத்து வந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வாதிகள் வழக்குறையில் எதுவும் கூறலை. அவினாசி கவுண்டருக்கு 4 பிள்ளைகள். அவினாசி கவுண்டர் இறந்த பிறகு அவருடைய 4 பிள்ளைகளும் வழக்கு சொத்து உட்பட குடும்ப சொத்துக்களை வாய்மொழியாக பாகுப்பிரிவினை செய்து கொண்டார்கள் அப்படின்னு வாதி வழக்குறையில் சொல்லியிருக்கிற நிலையில், இந்த வழக்கு சொத்துக்களை தவிர அவினாசி குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட வேறு சொத்துகள் என்ன, எந்தெந்த சொத்துக்களை வந்து வாய்மொழி பாகப்பிரிவினரில் பிரித்தாங்க, யார் யாருக்கு எந்த சொத்தை ஒதுக்குனாங்க, அதனுடைய எல்கை மால்கள் என்ன அப்படிங்கிற எந்த விவரத்தையும் வாதிகள் தங்களது வழக்குறையில் சொல்லலை. ஒன்னாவது வாதியின் கணவரான அருணாச்சலத்தின் உடன்பிறந்த சகோதரர்கள் அவர்களுக்கு கிடைத்த பாகத்தை வேறு நபர்களுக்கு விற்றதை காட்டுவதற்கான ஆவணங்கள் எதையும் இந்த வாதிகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலை. வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற 15/7/1981 தேதியிட்ட கிரையப்பத்திரத்தை பார்த்தா அதில் அவினாசி கவுண்டரின் மனைவி, அவருடைய பிள்ளைகள், மருமகள்கள், 1 பிரதிவாதி ஆகிய எல்லோரும் சேர்ந்து தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அதே போல தான் இன்னொரு கிரைய ஆவணமான 1989 பத்திரமும் இருக்குது. இது தனித்து வாய்மொழி பாகப்பிரிவினை பிரிக்கப்பட்டு அவர்கள் மட்டும் விற்ற மாதிரி இல்லை, குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து தான் விற்றுருக்குறாங்க. அதனால் வாய்மொழி பாகப்பிரிவினை அப்படிங்கிறத வாதிகள் வந்து நிரூபிக்கலை. அதே போல் அவினாசி கவுண்டரின் மற்றொரு மகனான ராமசாமிக்கு ஒதுக்கின சொத்து எது, அவர் யாருக்கு வித்தாரு அப்படின்னு காட்டுவதற்கான டாக்குமெண்ட் எதையும் தாக்கல் செய்யலை. ஒன்னாவது வாதியின் கணவரான அருணாச்சலம் வாதிகளுக்கு உயில் எழுதி வச்சிருக்காருன்னு வாதிகள் கட்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த உயிலை வாதிகள் சரியாக நிரூபிக்கலை. அந்த உயிலில் இந்த வழக்கில் கண்ட 2 பிரதிவாதி ஒரு சாட்சியாக சாட்சியாக இருந்திருக்கிறாரு. இன்னொரு சாட்சியாக மதியழகன் அப்படிங்கிறவர் இருந்திருக்கிறாரு. இந்த வாதிகள் இந்த 2 பிரதிவாதியை அவங்க தரப்பில் சாட்சியாக விசாரிக்க முடியாது. ஆனால் அந்த மதியழகனை சாட்சியாக விசாரிச்சிருக்க வேண்டும். ஏன் மதியழகனை நீங்கள் சாட்சியாக விசாரிக்கலை அப்படின்னு வாதிகள்கிட்ட கேள்வி எழுப்பும் போது, மதியழகன் ஊரை காலி செய்து விட்டு வேறு ஊருக்கு போயிட்டார்னு சொல்கிறாங்க. அதை ஏற்க முடியாது. அப்படின்னா மதியழகன் எந்த ஊருக்கு போனார், அவர் தேடி கண்டுபிடிப்பதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் வாதிகள் எதுவும் சொல்லலை. அதனால் உயிரை வந்து நிரூபிக்கலை.
அதே போல் வாதிகள் தரப்பில் உயிலை நிரூபிப்பதற்காகனா டாக்குமெண்ட் ரைட்டரை விசாரிச்சிருக்கிறாங்க. டாக்குமெண்ட் ரைட்டர் வந்து அட்டஸ்டிங் விட்னஸாக ஆக மாட்டார், அதனால் அவருடைய சாட்சியத்தை வந்து உயிலை நிரூபிப்பதற்காக ஏற்க முடியாது. அதே போல் வாதிகளின் அனுபவத்தில்தான் அந்த வழக்கு சொத்து உள்ளது அப்படின்னு காட்டுவதற்காக பட்டாவோ அடங்கலோ நிலவரி ரசீதுகளோ எதுவும் தாக்கல் செய்யலை. அதனால் வாதிகள் வழக்கு சொத்து அவங்களுக்கு தான் பாத்தியப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிக்கலை, வழக்கு சொத்து வாதிகளின் அனுபவத்தில் தான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நிரூபிக்கலை அப்படிங்கிற கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இதனை எதிர்த்து வாதிகள் வந்து முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க. முதல் மேல்முறையீடும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது, கீழ்கோர்ட்டு உத்தரவை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து வாதிகள் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டில் செகண்ட் அப்பீல் அலோவ் பண்ணிடுறாங்க. என்ன கிரவுண்டில் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வாதிகள் தரப்புள்ள தாக்கல் செஞ்சுருக்கிற எக்ஸ்பிட் A3 A4 ரெண்டு டாக்குமெண்ட்டு, ரெண்டு டாக்குமெண்ட்டு என்னென்னா, இந்த உன்னாதவாதியின் கணவரான அருணாச்சலத்தின் சகோதரர்கள் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு அவர்கள் விற்பனை செய்ததாக காட்டுகிற ஆவணங்கள், அதே மாதிரி பிரதிவாதி தரப்பில் காட்டப்பட்ட தாக்கல் செய்யப்பட்ட B4 ஆவணம், இந்த டாக்குமெண்ட்டு மூலையும் கையில் எடுத்து இந்த மூணு டாக்குமெண்ட்டையும் பார்த்தா வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டிருப்பது கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டினுடைய எல்கே மால்களில் ஏற்கனவே பாகப்பிரிவினை ஆகியிருக்க விவரம் வந்து தொடங்குது. இதெல்லாம் கீழமை நீதிமன்றங்கள் சரியாக கன்சிடர் பண்ணலை அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போடுறாங்க. அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் இந்த வாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது, ஆனால் அவங்க வந்து அங்கே ஆஜராகலை. காரணம் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஃபீஸ் வந்து ஹெவியாக இருக்கும், இவங்களால் அங்கே போய் ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி ஹெவி ஃபீஸ் கொடுத்து நடந்திருக்க மாட்டாங்க, அதனால் அந்த வாதிகள் அங்கே போகலை. ஒருவேளை அந்த வாதிகள் அந்த வழக்கில் அப்பியர் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எல்லாருமே எப்படின்னா வேறு ஸ்டேட்டை சேர்ந்த நீதிபதிகள், தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதி அந்த பெஞ்சில் இல்லை. இப்போது இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை விசாரித்தப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாதிகள் தரப்புல ஒரு ரெண்டு கிரை ஆவணங்களை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அந்த கிரை ஆவணங்கள் என்னென்னா, ஏற்கனவே என் கணவனின் சகோதரர்களுக்கு வாய்மொழி பாபர்களை சொத்தை ஒதுக்கியாச்சு, அவங்க வேறு நபர்களுக்கு விற்பனை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத காட்டுவதற்காக தாக்கல் பண்ணியிருக்காங்க இல்லையா. அந்த கிரை ஆவணங்கள் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சர்வே எண்ணுடன் சம்பந்தப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாதிகள் தரப்பில் தாக்கல் செஞ்சுருக்கிற கிரை ஆவணங்களுக்கும் இந்த வழக்கு சொத்தில் கண்ட சர்வே எண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது வேறு டாக்குமெண்ட்டு, இது வேறு சொத்து அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க, ஒரு ஃபைண்டிங் கொடுக்குறாங்க. அடுத்ததாக, வழக்கு சொத்திற்குரிய சர்வே எண்ணை பொறுத்து ஏற்கனவே ஓரல் பார்ட்டிஷியன் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத இந்த வாதிகள் தரப்பில் தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த ஆவணங்களை வச்சு கண்டுபிடிக்க முடியல, அதாவது தெரிஞ்சு கொள்ள முடியலை அப்படின்னு ஒரு ஃபைண்டிங் கொடுக்குறாங்க. அடுத்ததாக, இந்த வழக்கு சொத்தானது வாதிகளின் பெயரிலோ அதல்லது வாதிகளின் கணவர் பெயரிலோ இல்லை, இது வாதி ஒன்னாவது வாதியின் கணவர் மற்றும் அவரது சகோதரர்கள் பெயரில் கூட்டுப்பட்டாவாக இருக்குது. உண்மையிலே வாய்மொழி பாகப்பிரிவுகளில் அந்த வாதிகளின் கணவரின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தால் பட்டாவை அவங்க பேருக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, ஆனால் நடவடிக்கை எடுக்கலை. இப்போ வரைக்கும் இந்த வழக்கு சொத்துக்குரிய பட்டா கூட்டுப்பட்டாவாக தான் இருக்குது. அதே போல் வாதிகள் வந்து உயிலை வந்து சட்டப்படி நிரூபிக்கலை. சொத்து ஆதியில் அவினாசி கவுண்டருக்கு பாத்தியப்பட்டது என்பதும் வழக்கு சொத்திற்குரிய பட்டா வாதி பெயரிலோ அல்லது வாதியின் கணவர் பெயரிலோ இல்லை, எட்டு பேர் பேரில் இருக்குது அப்படிங்கிறத வாதிகள் கீழ்கோர்ட்டில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த வழக்கு சொத்து வாய்மொழி பாகப்பிரிவினையில் வாதியின் கணவருக்கு கிடைச்சது அப்படிங்கிறத நிரூபிக்கல, வழக்கு சொத்திற்கான பட்டாவானது கூட்டு பட்டாவாக தான் இருக்குது, வாதிகளின் பேரில் பட்டா இல்லை, அதே போல் வாதி கணவர் பேர்லேயும் தனிப்பட்டா இல்லை, இது கூட்டு பட்டாவாக தான் இருக்குது. வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற ஆவணங்களுக்கும் இந்த வழக்கு சர்வே நம்பருக்கும் சம்மந்தம் இல்லை, வாதிகள் உயிலையும் நிரூபிக்கலை, இந்த வழக்கு சொத்துகள் எந்த காலத்திலும் வாதிப்பொருளை இல்லாததுனால
இந்த ஹைகோர்ட்டு வழங்கியிருக்க தீர்ப்பானது தப்பு அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை அலோவ் பண்ணி நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. மொத்தத்தில் வாதிகளுக்கு சொத்து இல்லை, முடிஞ்சு போச்சு. இப்போது கீழ்கோர்ட்டில் இந்த வழக்கு எப்படி நடத்திருக்காங்க அப்படின்னா, அவினாசி கவுண்டருக்கு புரியுமாக பாத்தப்பட்ட சொத்து, அவர் இறந்த பிறகு அவரது பிள்ளைகள் நாலு பேருக்கு சொத்து வருது, அவங்க நாலு பேரும் வாய்மொழி பாக பிரிவினையில் சொத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த வழக்கு சொத்தை அருணாச்சல பாகத்துக்கு ஒதுக்குனாங்க, மற்ற மூன்று சகோதரர்களுக்கும் வெவ்வேறு சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டு அவர்கள் வெவ்வேறு நபர்களுக்கு விற்பனை செய்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் வாதிகளுடைய வழக்கு. இந்த வழக்கு சொத்து அருணாச்சலத்தின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டாலும் கூட தனிப்பட்டாகவாக மாற்றலை, கூட்டுப்பட்டாவாக தான் இருக்குது அப்படிங்கிறது வாதிகளுடைய கட்சி. பிரதிவாதி என்ன சொல்கிறாரு, வாய்மொழி பாகப்பிரவினை எதுவும் நடக்கலை, வழக்கு சொத்து இப்போ வரைக்கும் கூட்டுப்பட்டாவாக தான் இருக்குது. உண்மையிலேயே அருணாச்சலம் பாகத்துக்கு இந்த சொத்தை ஒதுக்கியிருந்தாங்கன்னா அப்போவுமே அவர் தனிப்பட்டாவாக மாற்றிருப்பார் அப்படிங்கிறத தான் முக்கியமாக கட்சியாக வைக்கிறாங்க. அப்போ இந்த வழக்கில் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத விஷயம். அதை நிரூபிப்பதற்காக வாதிகள் தரப்பில் இந்த அருணாச்சலத்தின் உடம்பிறந்த சகோதரர்கள் வந்து வாய்மொழி பாவில் கிடைச்ச சொத்துக்களை விற்றதை காட்டுவதற்கான டாக்குமெண்ட்ஸை தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆவணங்களில் அந்த சகோதரர்களோ சகோதரர் வாரிசுகள் பேரோ மட்டும் இல்லை, அவினாசி கவுண்டரின் மனைவி பேரும் இருக்குது. இதை கோர்ட் வந்து முக்கியமாக எடுத்து பிடிச்சிக்கிறாங்க. நாலு பிள்ளைகளும் வாய்மொழி பாவனை பண்ணிக்கிட்டாங்க, நாலு பேருக்கு சொத்தை ஒதுக்கியாச்சு, உடம்பிறந்த சகோதரர்கள் சொத்தை விற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்துன்னா அவங்க மட்டும் தானே வித்துருக்கணும், இல்லை அவங்க வாரிசுகள் மட்டும் தானே வித்துருக்கணும். எதுக்காக அவினாசி கவுண்டர் மனைவி அந்த பத்திரத்துக்குள்ளே வர்றாங்க? ஸோ அப்போ சொத்து வந்து கூட்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு கோர்ட்டு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் அதில் கோர்ட்டு முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்காமல் விட்டுருக்காங்க. அந்த கிரை ஆவணத்தில் இந்த ஒன்னாவதுவாதியின் கணவரான அருணாச்சலத்தினுடைய பேர் இல்லை, அவர் அந்த கிரயத்தை எழுதி கொடுக்கல. அப்போ கோர்ட்டு என்ன நினச்சி இதை வந்து ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க என்ன எதுன்னு தெரில. அதாவது வழக்கை போடுறவன் எப்படி போடுவான் அப்படின்னா, தனக்கு ஏதாவது ஒரு நீதி கிடச்சிடாதா, நமக்கு ஏதாவது ஒரு ரெமெடி கிடச்சிடாதா அப்படின்னு போடுவாங்க. இப்போ இந்த வழக்கு சொத்து கூட்டு குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட சொத்து, வாதிக்கு வந்து இந்த ரைட்டும் கிடையாதுன்னு திருப்பி சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பிரதிவாதிகள் வித்த சொத்தில் அந்த வாதிக்கு பங்கு உண்டுலாம், வாதிகளுடைய கணவர்கிட்ட கையெழுத்து வாங்கலை, வாதிகளும் அந்த கிரய பத்திரத்தில் பார்ட்டியாக இல்லை. அப்போ அந்த சொத்துக்களை பொறுத்து நம்ம வாதிகளுக்கு பங்கு உண்டு. இப்போ திருப்பி இவங்க இன்னொரு வழக்கு போட்டாங்கன்னா மற்ற சொத்துக்களில் பாகம் கேட்கலாம் அப்படின்னு தான் தீர்ப்பு சொல்லுது. மொத்தத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்டுப்பட்டாவில் பேர் இருந்தால் அதில் அனைவருக்கும் பங்கு உண்டு, கூட்டுப்பட்டால கண்ட சொத்து வாய்மொழி பாகப்பிரிவில் எனக்கு கிடைச்ச ஆவணம், எனக்கு கிடைச்ச சொத்து அப்படின்னு சொன்னால் அதை ஏற்க முடியாது. ஒரு சொத்தை பொறுத்து ஏற்பட்டிருக்க கிரய பத்திரம் நல்லன்வாயிடுன்னு நீங்கள் கேட்கும் பொழுது அந்த சொத்து உங்களுக்கு தனித்த முறையில் பார்த்துட்டுறது அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அந்த வழக்கு சொத்தானது உங்கள் பெயரில் இருக்கணும், அப்படி இல்லாத நிலையில் அந்த டிகிரியை கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது. அதுபோக விற்பனை செய்ததை காட்டுவதற்கான ஆவணம் வந்து எந்த வகையிலையும் வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்தது அப்படின்னு நிரூபிப்பதை காட்டுவதற்கு ஆவணங்கள் ஆகாது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பு சொல்லுது. தீர்ப்பு நல்லா படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஏற்கனவே வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்து உங்களுக்கு எதாவது சொத்தை ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்னா உடனடியாக பட்டா மாற்றிருங்க, கூட்டுப்பட்டாவில் வச்சுக்கிட்டு இருக்காதிங்க. கூட்டுப்பட்டாவில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சிக்கலில் தான் வரும். சொத்து நமக்கு ரைட்ஸ் வந்துருன்னா அடுத்த செகண்ட் பட்டாவை மாற்றி விட்டுறணும். ஏன்னா பட்டாவை முக்கியமாக வச்சு தான் அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பளிச்சிருக்காங்க. தீர்ப்பை படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.